Hello guys, welcome back to Dot Gaming. Number channel, you can subscribe to our channel. You can see the event full review. That's why we have a Dot Gaming owner video. But we have a lot of video. Now, we have a 4th anniversary guarantor. Top of your musical top of your video. We have a 4th anniversary party. Free character, pet skin, incubator, fragment. பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் ரயில் கூப்பனும் டைமண்ட் ரயில் கூப்பனும் அதுக்கப்புறம் அந்த இன்குபேட்டர் கூப்பனும் தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் கூப்பனும் தராங்க, வெப்பன் கூப்பன், டைமண்ட் கூப்பன், அதுக்கப்புறம் அதே இது கூப்பன் தான். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை இது கொடுத்துருக்காங்க கலெக்டு. இப்போ நம்ம கிளைம் பண்ணிட்டு வந்தாச்சு, இப்போ கிளைம் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ கிளைம் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்காக. பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட்டு வந்துட்டோம், 10 மேட்ச் விளாடணும். ரெண்டுமே 10 மேட்ச் கணக்கெடுத்து ரெண்டுத்துக்குமே தந்துட்டாங்க. இப்போ நம்ம அதனால் நம்ம ரெண்டுமே கலெக்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு உண்டி தான் இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணோம். நீங்கள் ஸ்பின் பண்ணி தொலைக்கிறீங்களா, ஸ்பின் பண்ண தொலைக்கிற உங்கள் இஷ்டம். நான் எல்லாத்தையும் ஸ்பின் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. இந்த இது இருக்குல்ல, இப்போ நம்ம கிளைம் பண்ண லாஸ்ட்டாக அது வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்காக வச்சுருக்கோம். அது டெய்லி ரிவார்ட் மாதிரி இருக்கும், அது டெய்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரேண்டர் பர்சன் நிறைய வச்சுக்கு, டாக்குமெண்ட் எடுக்காதீங்க, எடுங்க, சீக்கிரமாக டைம் போயிடும். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 4th ஆனிவர்சரி ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம அதில் போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4th ஆனிவர்சரி ஓப்பன் ஆனேனே எனக்கு 40 டைம்னு ஒரு கிரேட் கொடுத்தாங்க. அந்த கிரேட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது நம்ம கலெக்ட் பண்ணலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் காட்டுறேன் பாருங்கள். லக்கி ராயல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுலாம் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ரேக்மெண்ட் ராயல்னு. அந்த அதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்பின், 5 ஸ்பின் இருக்கும். அது நீங்கள் நான் இப்போதைக்கு 8 ஃப்ரேக்மெண்ட் வச்சுருக்கேன். அந்த 8 ஃப்ரேக்மெண்ட் நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா இந்த எல்லோ கலர், அந்த எல்லோ கலர் கச்சா அந்த இது கிடைக்கும், பிங்க்கு கச்சா நான் இது கிடைக்கும், அந்த கூப்பன் கிடைக்கும். அப்படி இல்லைனா அந்த எல்லோ கிடச்சா இந்த எல்லாத்துலேருந்து ஒன்று அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த பச்சை கிடச்சா கொடுப்பாங்க. நான் சொன்னேன் அந்த பிங்க்கு கிடச்சா அந்த எல்லா இதில் கொடுப்பாங்கன்னு இல்லை, அது எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம 5 ஸ்பின்னிங் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன் எந்த மாதிரி இருக்கும். அந்த பச்சை கலர், ஆரஞ்சு கலர்லாம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்தாங்களா, அது லாஸ்ட்டில் உங்களுக்கு எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இதை திருப்பி ஒரு ஸ்பின் பண்ணேன். இப்போ நான் செலவு பண்ணுறேன், ஃபுல்லாச்சும் செலவு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் திருப்பி ஸ்பின் பண்ணுறேன், திருப்பி வெளியே வந்துருச்சு, திருப்பி ஸ்பின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டேன், உள்ளே போயிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி மிஷினில் இருக்கும் பாருங்கள். இப்போ இது வந்து எதுவுமே இல்லை கைஸ், இந்த மேஜிக்கல் ராயல் இருக்குல்ல அது இதுக்குள்ளே வந்துருது கைஸ். ரக்கி ராயலுக்குள்ளே, ரக்கி ராயலுக்குள்ளே வந்து தாம்சன் ஸ்கின்னை காட்டோம். வெறுப்பாயிட்டேன் நானே, இன்னும் நான் தாம்சன் ஸ்கின்ட்டுதுன்னு அந்த மாதிரி அந்த அதை ஆட் பண்ணியிருக்காங்க மியூசிக் பாட்டின்னு. பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் இருக்குல்ல அது எதுவுமே கிடையாது, அது இன்னும் நான் விடலன்னு நினைக்கிறேன். மியூசிக்கல் பாட்டி, அந்த ஃபிஸ்ட்டு பாட்டியும் விடலை. பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் தான் ஃப்ரீயாக தராங்க 28ஆம் தேதி. மறக்காமல் போய் கிளைம் பண்ணிக்கோங்க. 28ஆம் தேதி 4 மணிலேருந்து 3:39 அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு போய் கேரக்டரை வாங்கிக்கோங்க, ஃப்ரீயாக தான் தராங்க. ஓசியில் கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் டெய்லி மிஷினில் கிளைம் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி மிஷினில் கிளைம் மட்டும் தான் அதை போய் ஸ்பின் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த 4th anniversary திருப்பி உள்ளே வந்தால் நடுவில் குட்டிங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் பீஸாக கரெக்ட் பண்ணலை, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்கணுமா, சேர்த்துனே அங்கே 2 பீஸ் ஆட் ஆகிடுமா. இப்போ 1 பீஸ் நான் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கேன், அந்த 1 பீஸ் ஆட் ஆகிடும். இப்போ 2வது பீஸ் ஆட் ஆகிடும். இப்போ 3வது பீஸ் இந்த என்னென்ன கலர் கொடுத்துருக்கோங்க அந்தந்த கலரில் போய் கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்தந்த கலர்லேயே போய் கொடுக்குறேன், ப்ளூ கலர் அந்த கலர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறீங்களா, அங்கே கீழே ஒரு டபா டபா கொடுத்துருக்காங்க கிரேட் கிரேட்டாக, அது நீங்கள் சேர்க்க இதாகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் நம்ம என்னென்ன கிஃப்ட்டு தராங்க கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்மெண்ட் ஒரு பேண்ட் தராங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மண்டை தராங்க, ஷர்ட் தராங்க, அதுக்கப்புறம் ஒரு கண்ணுக்கு போடுற மாஸ்க்கு, அதுக்கப்புறம் பேண்ட்டு, அதே தான். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இது தருவாங்க புது, அந்த எல்லோ கலரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேக்மெண்ட் பார்த்தீங்களா, இது நீங்கள் கிஃப்ட் கூட பண்ணிக்கலாம் கைஸ். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கூட பண்ணிக்கலாம், நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அது கூட அந்த ஆப்ஷனும் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கிஃப்ட் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கூட பண்ணியிருக்கான். இப்போ நான் அந்த எல்லோ ஒண்டி நான் சேர்க்கலை, எல்லோ வாங்கவே இல்லை, அதனால் நான் சேர்க்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 4th anniversary வந்தோடனே இது வந்து அந்த மாதிரி இது வந்து சும்மா ஃபோட்டோஸ் கைட்டு, பார்ட்டி ஃபோட்டோ, அயோட்டா ஃபோட்டோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஈவெண்ட் வந்து ஆனுவல் பார்ட்டின்னு நினைக்கிறேன். இந்த ஆனுவல் பார்ட்டிக்குள்ளே போனால் இது வெளியே வந்துடுது கைஸ், வெளியே வந்து செலக்ட் ஹாப்பி மோடு. அந்த ஹாப்பி மோடுக்குள்ளே போயிட்டு ஒரு புது கேம் விளையாட சொல்லியிருக்காங்க. இந்த ஹாப்பி மோடு ஒன்றும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா தாம்சன்கின்னு கனடா ஸ்கின் திருப்பியும் கொடுத்து வச்சுருக்காங்க ஸ்டார்டிங்ஸ் ஒன்றுன்னு. என்னாச்சுன்னு தெரியல, நம்ம சர்வர் வந்தோடனே போய் உள்ளே போய் பார்த்தோம்ல, அதனால் அப்படி இருந்தால் கூட இருக்கலாம், மாற்றவங்க கூட சீக்கிரம். பார்த்தீங்கனாலே தெரியுது நம்ம 4th anniversary நல்லா தான் கொடுத்துருக்காங்க, ஒருத்தன ட்ரெஸ்லாம் வருது எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஃப்ரீயாக தராங்க, இதை ஒன்றுமே இல்லை, அவ்வளோ நல்லா ரேர் கலெக்ஷன் தான் இருக்குது சொல்லப்போனால். பார்த்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு அந்த ஃப்ரேக்மெண்ட் ராயிலும் அந்த டெய்லி மிஷினும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மியூசிக்கல் பார்ட்டியும் கொடுத்துருக்காங்க, மெமரி
மெமரி ஆல்பம் கொடுத்துருக்காங்க, ஆனிவர்சரி குஸு கொடுத்துருக்காங்க. குஸு சீக்கிரமாக ஓப்பன் ஆகும் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஆனுவல் பார்ட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த லாகின் ட்ரைவர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மியூசிக்கல் பார்ட்டி. அது அது கொடுத்தா நீங்கள் தாம்சன்குள்ளே உதவ போயிடுது. பார்த்தீங்கன்னா அதே மியூசிக்கல் பார்ட்டி தான், அது இன்னும் ஓப்பன் ஆகலன்னு காட்டுது. அந்த ஈவெண்ட் க்ளோஸ்டு தான் இருக்குது, அது ஓப்பன் ஆனேனே அந்த வீடியோ எடுத்து போடுறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தான் இருக்குது இந்த ஈவெண்ட்டு. மெமரிஸ் ஜஸ்ட் இன். இப்போ அவங்க கொடுத்துருந்தாங்களே ஹாப்பி ஃபெஸ்டிவல் டேன்னு சொல்லி ஒரு மோடு கொடுத்துருந்தாங்களா, அந்த மோடில் போய் நம்ம கேம் ப்ளே போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணோடனே டாப்பு டகரா, நீங்களே பாருங்கள், தெரிச்சு போடுவீங்க. அப்படி இருக்குது கைஸ், லாபி லாபி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா லாபி செகண்ட்ஸ் டைமிங் எதுவுமே கிடையாது. இப்போவுமே எப்போவுமே விளையாடவும்ல அதே மாதிரி தான் இருக்கும் கைஸ். எப்போமே நம்ம லாபிக்கு போகும்போது ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருப்பாங்க. பாருங்கள் வேறு மாதிரியாக இருக்குது, இதில் நிறையா இதெல்லாம் கைஸ் இருக்குது, வேறு மாதிரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் நான் அந்த பெட்டு தான் விளையாடுவேன். அந்த பெட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து இந்த பென்குயின் இந்த இது எடுத்துக்கிட்டேன், நான் பென்குயின் எடுத்துக்கிட்டேன். அவங்க ரெண்டு பேர் வேறு வேறு இது ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு விளையாடவே தெரியல சுத்தமாக. இது எப்படி விளாடணும்னா, நீங்கள் அந்த கை தட்டுறது இருக்கா, அது தட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கொடுப்போம்ல, அது எனக்கு இப்போ பண்ண வரவே இல்லை திடீர்னு. நான் அங்கே போய் நின்று பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா கிளாப் குத்து தட்டிகிட்டே இருங்க, அப்போ தான் அவன் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவான் தெரியும். இப்போ வந்து என் பென் கோயின் ஊழ்ந்துருச்சு, கீழே மற்றதெல்லாம் ஓடிட்டுருக்காங்க. இங்கே உழுவும் பாருங்கள் திடீர்னு. இதுலனால ஓவர் ஸ்பீடாக போனால் உழுவும், அதனால் கரெக்டாக செகண்ட் செகண்ட் இது பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ நான் செகண்ட் செகண்ட் இது பண்ணிகிட்டே இருக்கேன். 1 செகண்ட் 2 செகண்ட், இப்போ யார் ஜெய் பண்ணிட்டே பாருங்கள், நம்ம தலைவர் தான் ஜெயிப்பார். அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோம் எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு வர நம்பிக்கிட்டே கூட்டிகிட்டே இருக்கு வந்ததுலேருந்து. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கேம் நல்லாயிருக்கு, இந்த போய் விளையாடுங்க. அடுத்தது நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்தாச்சு. இப்போ பாருங்கள் இந்த டான்ஸு மஜாவாக இருக்கும், எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. என்ன இந்த மாதிரி டான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வருமா இந்த பொண்ணு நம்பிக்கிட்டே வந்து வந்து ஆடிக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் என்ன தான் பிரச்சனை தெரியல, ஒரு ஆய் சொல்லிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன், ஜாலியான எமௌண்ட்டு கைஸ், இது வேற மாதிரியாக இருக்குது. நம்ம அழுத்திட்டே இருந்தால் செகண்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி காட்டுது. பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நான் சில பல பொறுமையாகவே காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த கேரக்டர்கிட்ட போய் பேசலாம், என்னென்ன கேரக்டரை வாங்கிக்கலாம், அதெல்லாம் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம உங்களுக்காக வாங்கியிருப்பேன், பர்ச்சேஸ் ஃபெயில்டு தான் கிடச்சி, ஆனால் இருந்திருக்கும், ஒன்றே ஒன்று தான் வாங்க முடியும் ஒரு கேமில். பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வேறு நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு. சே, இந்த பொண்ணுக்கு இப்போ நான் இங்கே ஒரு இது போடுறேன் பாருங்கள், புஷ்பம். இங்கே பாருங்கள் கெத்தான டான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு டான்ஸ் மாதிரி, அது ஜூஸ் கிடையாது. 12 பேர் இருக்காங்க பிளேயரில், அங்கே சைடில் பாருங்கள் பிளேயரில் 12 பேர். ஃபஸ்ட்டு கேக்குள்ளே விடவே மாட்டாங்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேக்குள்ளே டான்ஸ் ஆடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் இப்போ எக்கச்சக்க எமௌண்ட்டு, அதுவும் சும்மா லாபியில் இந்த மாதிரி கையாட்டிகிட்டு பறா கட்டிகிட்டே இருக்க மாதிரி. நான் திரும்பி நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தேன், வேணாம் வேணாம் எதுக்கு, இங்கே தானே இருக்க போகுது, ஹாப்பி பர்த்டே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த வாட்டி 4th anniversary வேறு லெவலாக கொண்டாடிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் எமௌண்ட் போடும்போது அவனும் எமௌண்ட் போடுறான், ஆனால் எனக்கு என்னென்னு தெரியல. நான் ஸ்வைப் பண்ணும்போது திடீர்னு அது ஆஃப் ஆகிடுது அந்த எமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நான் ஆலோகிட்ட போயிட்டு நம்ம தலைவர் கேரக்டர் வச்சுருக்கோம், அவங்ககிட்டே போய் எமௌண்ட் போடலான்னு பார்த்தேன். கை விசிறிக்கிட்டே இருக்கான் அப்போலேருந்து, என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரியல. சரி நானே எமௌண்ட் போட்டேன், என்ன தான் பண்ணுறான்னு, சுத்தமாக எமௌண்ட்டே போடல, எனக்கு பிடிக்கவேல வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், என் 10% தான் இருக்குது, நல்லா நான் வீடு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போவோம், இதுக்குள்ளே போனேன்னா இந்த மாதிரி சும்மா வெட்டியாக தான் ஒன்று இருக்குது, அதனால் திருப்பி வந்துட்டேன். யாருமே இல்லையே, அங்கே ஒரே ஒரு பொண்ணு இருக்குது படம் நினைக்கிறேன் கைஸ். இந்த மாதிரி மூவிஸ்லாம் அங்கே காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கனாலே திரும்பிங்க பாருங்கள், அதே நம்ம விளாண்ட பெட்ராமில் தான். பார்த்தீங்கனாலே திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகில் சுடுற மாதிரி காய்ஸ், இப்போ டெசர்ட்டிகில் சுடுற மாதிரி பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்படி சுட்டு காட்டுற மாதிரி, பார்த்தாலே தெரிஞ்சாங்க பாருங்கள். சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ண, லைக் பண்ணுங்கள். பெல் பட்டன் 4 பசங்களும் தான் காய்ஸ், நான் அப்படி வந்துட்டு இருக்கேன் காய்ஸ். உங்களிருந்து விடைபெறது உங்கள் நான் டாட் கேமிங். அடுத்தவரை சந்திக்கும் வரை பபாய். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட் போட்டு போயிடலாமா? சரி காய்ஸ், பாய் காய்ஸ், நான் அப்புறமா வரேன்.